பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் பயணித்தால் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை. போக்குவரத்து துறை எச்சரிக்கை. சாகசங்களில் ஈடுபட்டு மக்களை அச்சுறுத்தும் மாணவர்கள் குறித்து புகார் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் எண்ணை அறிவித்தது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை. இரண்டு வாரங்களாக ஏறுமுகத்தில் உள்ள காய்கறிகளின் விலை, நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கடும் பாதிப்பு. கொடைக்கானலில் தொடர் மழையால் மலை காய்கறிகள் விளைச்சல் பாதிப்பு. குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதால் இடைத்தரகர்களே லாபமடைவதாக விவசாயிகள் வேதனை. கடம்பூர் மலைப்பகுதியில் அறுவடைக்கு தயாராகும் மக்காச்சோளம் மழையால் செழித்து வளர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூர் புல்லூர் கிராமத்தில் முறையாக வடிகால் வாய்க்கால் இல்லாததால் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர், உளுந்து பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஆனைமலை புலிகள் காப்பகம் கொள்ளுமம் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் குளிர்கால புலிகள் கணக்கெடுக்கும் பணி, விலங்குகளின் கால் தடங்கள் சேகரிக்கும் பணியில் வனத்துறையினர். சேலம் அரசு பொறியியல் கல்லூரி விடுதியில் பெயர்ந்து விழுந்த மேற்கூரை, கான்கிரீட் மேற்கூரை பெயர்ந்து கொட்டியதால் அச்சத்தில் மாணவிகள். வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மோசம் என்ற பிரிவில் உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏழைகளுக்கு வீடு கட்ட ₹1,125 கோடி கடன் தொகை வழங்குவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை அமெரிக்காவுடன் இணைந்து தூதரக ரீதியில் புறக்கணித்துள்ளதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தாது என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தடுப்பூசி போடாதவர்களிடம் ஒமிக்ரான் தொற்று அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என தென்னாப்பிரிக்க மருத்துவக் கழக தலைவர் ஏஞ்சலிக் கூட்ஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் வாரத்திற்கு 4.5 நாட்களை மட்டுமே வேலை நாட்களாக மாற்றி உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் பிறப்பு விகிதம் சரிந்துள்ளதால் தம்பதிகள் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த மழையால் மக்காச்சோள பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் விவசாயிகள் மானாவாரியாக மக்காசோளம் மற்றும் மரவள்ளியை பயிரிட்டு வருகின்றனர்.
இந்த ஆண்டு பருவமழை தவறாமல் பெய்துள்ளதால் 3 மாதங்களுக்கு முன்பு 1000 ஏக்கர் பரப்பளவில் மலை கிராம மக்கள் மக்காச்சோளம் நடவு செய்தனர். தொடர்ச்சியாக நல்ல மழை பெய்ததால் நடவு செய்யப்பட்ட மக்காச்சோளம் நன்கு முளைத்து தற்போது செடிகள் செழிப்பாக வளர்ந்து கதிர்விட்டுள்ளன. அடுத்த 15 நாட்களில் அறுவடை தொடங்கும் எனவும் மக்காச்சோளம் செழிப்பாக வளர்ந்துள்ளதால் நல்ல லாபம் கிடைக்கும் எனவும் மலைப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கொழுமம் வனப்பகுதியில் குளிர்கால புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் கொழுமம் வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குளிர்கால புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. கொழுமம் வனச்சரகத்தில் 8 சுற்றுகளில் 8 நேர்கோட்டு பாதைகள் அமைக்கப்பட்டு புலி, சிறுத்தை, மான் உள்ளிட்ட விலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்றது. இதேபோல் பழனி அருகே உள்ள வனப்பகுதியில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் யானைகள், காட்டு எருமை, மான், புலி, சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. குறிப்பாக ஆனைமலை புலிகள் காப்பக வனசரகத்திற்குள் 8 நாட்களுக்கு வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் எனவும் வனவிலங்குகளின் கால் தடங்களையும் வனத்துறை அதிகாரிகள் சேகரித்து வருவதாகவும் விரைவில் எத்தனை வனவிலங்குகள் உள்ளன என தெரிவிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மழை ஓய்ந்தும் முறையான வடிகால் வாய்க்கால்கள் இல்லாததால் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள புல்லூர் கிராமத்தில் 10 நாட்களுக்கு மேலாக விளைநிலங்களில் மழைநீர் வடியாமல் உள்ளது. இதனால் உளுந்து பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கர் 1க்கு 15,000 முதல் 30,000 வரை செலவு செய்து பயிர் செய்யப்பட்டுள்ள நிலையில் உளுந்து பயிர் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகாரிகள் விரைந்து கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழி அருகே திருமலைவாசல் கிராமத்தில் மீனவர்கள் தூண்டில் வளைவு அமைக்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமலைவாசலில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டது. இதற்கான முகத்துவாரம் தூண்டில் வளைவு இல்லாமல் 275 மீட்டர் அளவுக்கு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடல் அலையின் சீற்றம் முழுவதும் மேட்டுத் தெருவை நோக்கியே வந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது சுமார் 100 மீட்டர் வரை கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதனால் திருமலைவாசல் துறைமுகம் முதல் மேட்டுத் தெரு வரையிலான கான்கிரீட் சாலை முழுவதுமாக கடலில் விழுந்து முழுகியது. இதனால் 150 குடும்பங்கள் வசித்த மேட்டுத்தெருவில் தற்போது 2 குடும்பத்தினர் மட்டுமே வசிக்கின்றனர். எனவே மேட்டுத்தெரு மீனவர்களின் நலன் கருதி கடல் அரிப்பை தடுக்க துறைமுகத்தில் தூண்டில் வளைவு அமைக்க அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவு காரணமாக இன்றும் தக்காளி, முருங்கை, கேரட், அவரை உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்ந்தே விற்கப்பட்டன. கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த விலை கடைகளில் 1 கிலோ வெங்காயம் 30 ரூபாய் வரையிலும், தக்காளி 1 கிலோ 100 ரூபாய் வரையிலும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. பீன்ஸ், பீட்ரூட், உஜாலா கத்திரிக்காய், புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் அதிகரித்தே காணப்பட்டன. முருங்கைக்காய் கிலோ 270 ரூபாய் வரை விற்பனையானது. கடந்த 2 வாரமாக காய்கறி விலை ஏற்றத்தால் நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். தொடர் மழையால் மலை காய்கறிகளின் விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதால் கொடைக்கானல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் மலை காய்கறிகளான பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், வெள்ளை பூண்டு உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் அழுகும் நிலை ஏற்பட்டு அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகளும் இடைத்தரகர்களால் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சந்தைகளில் கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் விலை பன்மடங்கு உயர்ந்து விற்பனையாகும் நிலையில் அந்த விலை உயர்வால் தங்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மலை காய்கறிகளுக்கான விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சராசரியான ஆபீஸ் மேசையில் ஒரு சராசரியான பாத்ரூமில் இருக்கும் பாக்டீரியாக்களை விட 400 மடங்கு அதிக பாக்டீரியாக்கள் இருக்கும் என ஆய்வுகள் சொல்கின்றன. ஆம் நேயர்களே, ஒரு சிலரின் மேசைகள் கழிப்பறைகளை காட்டிலும் மோசமாக தான் இருக்கின்றன. வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக பெருவிழா நடைபெறுவதையொட்டி பந்தக்கால் நடும் முகூர்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் மாசி மக பெருவிழா தொடக்கத்தையொட்டி சிறப்பு பூஜையுடன் பந்தக்கால் நடப்பட்டது. திருக்கோவிலில் யாகசாலைக்கு வலதுபுறமாகவும் விநாயக பெருமானின் இடதுபுறமாகவும் மாவிலையால் கட்டப்பட்ட பந்தக்கால் நடப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது ஒன்று மீனாட்சியம்மன் ஆலயம், மற்றொன்று ஏவி பாலம் என்று அழைக்கப்படும் ஆல்பர்ட் விக்டர் பாலம். மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு வயது 136. மதுரையின் வடக்கரையையும் தென்கரையையும் இணைக்கும் முக்கிய இணைப்பு பாலங்களில் ஒன்றாக பழமையான ஆல்பர்ட் விக்டர் பாலம் உள்ளது. இந்த மதுரையில் பிறந்து நாங்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பெரிய பாலத்தை சொல்லுவோம். பெரிய பாலம்ன்றது வந்து ஏவி பாலம்னு சொல்லுவோம், ஆல்பர்ட் விக்டர் பாலம்ன்றது தான் ஒரு முழுமையான விளக்கம். ஆனால் மதுரைவாசிகள்ட்ட வந்து பெரும்பாலும் இதை வந்து ஏவி பாலம் அப்படின்னு சொல்கிற காரணம் பெரிய பாலம்னு சொல்கிறதான் இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அடையாளமாக இன்றைக்கி மதுரைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, முழுக்க முழுக்க தமிழர்களால் உழைப்பினால் கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்னைக்கு அதிக அளவு தண்ணி 2 ஆடுகளாக ஓடுது, ஆனால் எந்த பாலத்திலையுமே மக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை. இந்த ஆங்கிலேயர் கட்டப்பட்ட 100 ஆண்டுகள் முன்னால் பாலத்தில் இன்னைக்கு 135 ஆண்டுகள் கடந்துமே மக்களுக்கு பயன்பாடுகளுக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. 1866 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 2.85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 300 மீட்டர் நிலத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இந்த பாலம். அப்போதைய இங்கிலாந்து இளவரசராக இருந்த ஆல்பர்ட் விக்டர் ஏற்பாட்டால் கட்டப்பட்டதால் பாலத்திற்கு அவருடைய பெயரையே சூட்டியுள்ளனர். மதுரை நெல்பேட்டைக்கும் கோரிப்பாளையத்திற்கும் இடையே உள்ள இந்த மேம்பாலம் 136 வருடங்களுக்கு பிறகும் தன்னுடைய பலத்தை இழக்காமல் அதே உறுதியுடன் மதுரையின் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு தற்போதும் பெரும் உதவியாக இருந்து வருகிறது. இந்த உள்ளூர் நிர்வாகம் இதை தொடர்ந்து பராமரித்து சீரமைச்சு வந்தால் இந்த பாலத்தில் பயணிக்க மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் மதுரைக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த ஆல்பர்ட் விட்டு பாலம் எங்களை நிலச்சி இருந்து மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கட்டும் என பயணி மக்களை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்பதே தூங்கா நகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆவடியில் பள்ளி மாணவிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை ஆவடி காமராஜர் நகர் பகுதியில் பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளது. இங்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆவடி பேருந்து பணிமனையில் சில பெண்கள் இரு குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மோதலை மிஞ்சும் அளவு பள்ளி மாணவிகள் கடுமையாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்தால் ஓட்டுநர் நடத்துனர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை எச்சரித்துள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள் உட்பட அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் நிறுத்தி மாணவர்களுக்கு போதிய இடவசதி ஏற்படுத்தி கொடுத்து படியில் நின்று பயணம் செய்யாதவாறு கண்காணிக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்துத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பான முறையில் ஏறி இறங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தணிக்கையாளர்கள் வழித்தடங்களில் ஆய்வு மேற்கொள்ளும்போது படிக்கட்டு பயணத்தை முற்றிலும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. புகார்கள் சம்பவங்கள் ஏற்படும் பட்சத்தில் ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் கடந்த 2 நாட்களில் மட்டும் சாகசங்களில் ஈடுபட்ட 9 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில் மற்றும் பேருந்துகளில் சாகச செயல்களில் ஈடுபட்டு பயணிகளை அச்சுறுத்தி வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் குறித்து பொதுமக்கள் 6379904848 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிறந்த நாள் கொண்டாடிய இளைஞர் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெடிக்க செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் தர்மசீலன் என்பவர். இவர் சமீபத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அப்போது வெடிகுண்டை தூக்கி வீசி வெடிக்க செய்யும் காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து போலீசாரிடம் கேட்டபோது தர்மசீலனை தேடி வருவதாகவும், அவருக்கு வெடிகுண்டு எப்படி கிடைத்தது என்பதெல்லாம் அவரை பிடித்த பிறகே தெரிய வரும் எனவும் தெரிவித்தனர். ஆம்பூர் அருகே கொள்ளை வழக்கில் தொடர்புடையவரை கைது செய்ய முயன்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 10 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரை கைது செய்ய கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் குற்றப்பிரிவு காவலர் சென்றுள்ளார். காவலர்கள் கணேசனை விலங்கிட்டு கைது செய்த நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் கையில் இருந்த விலங்கை வெல்டிங் இயந்திரம் கொண்டு உடைத்து தப்ப வைத்துள்ளனர். இதில் காயமடைந்த காவலர்கள் அளித்த புகாரில் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்வேதா மற்றும் அவரது கணவர் உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்வேதா மற்றும் அவரது கணவர் கணேசன் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சீர்காழி அருகே புங்கனூர் ரயில்வே கேட் பழுதானதால் 7 கிராம மக்கள் 4 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து புங்கனூர் செல்லும் சாலையில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்நிலையில் பயணிகள் ரயிலுக்காக சாலையில் உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டது. அப்போது கேட்டின் இரும்பு கம்பி அறுந்து போனதால் கேட்டை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் இந்த கேட்டை கடந்து செல்லும் புங்கனூர், மல்லுக்குடி, வரவக்குடி உள்ளிட்ட 7 கிராம மக்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் சிலர் பழுதடைந்த கேட்டின் அடியில் வாகனங்களை தள்ளிக்கொண்டும் சாய்த்துக் கொண்டும் சென்றனர். பெரும்பாலான மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தொழுதூர் வழியாக தங்களது கிராமங்களுக்கு சென்றனர். இதனால் பழுதடைந்த ரயில்வே கேட்டை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை எழுந்த நிலையில் ரயில்வே நிர்வாகம் கேட்டை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அரசின் இழப்பீட்டை பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது.
கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு 50,000 ரூபாய் தமிழக அரசால் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த இழப்பீட்டை பெறுவதை எளிமையாக்கும் வகையில் www.tngov.in என்ற அரசின் இணையதளத்தில் வாட்ஸ் நியூ என்ற பகுதியில் எக்ஸ் கிரேட்டியா ஃபார் கோவிட்-19 என்ற இணைப்பை தேர்வு செய்தால் ஆன்லைன் மூலம் இழப்பீட்டிற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் அச்சத்தால் உலகப்புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா விழாவில் பக்தர்கள் அனுமதிப்பது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன நிகழ்வு மற்றும் ஆணி திருமஞ்சனம் நிகழ்வுகளில் மட்டுமே நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடனமாடியபடி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதனை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிவது வழக்கம். ஆனால் இந்த முறை கொரோனாவை தொடர்ந்து உலகம் முழுவதையும் ஒமிக்ரான் அச்சுறுத்தி வருகிறது. இதனால் ஆருத்ரா விழாவிற்கு பொதுமக்கள் அனுமதி உண்டா, தேர் திருவிழா நடத்தப்படுமா என பல்வேறு கேள்விகள் பக்தர்களிடையே எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆட்சியரிடம் கேட்டபோது ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். சேலம் அரசு பொறியியல் கல்லூரி விடுதி கட்டடம் சேதமடைந்துள்ள நிலையில் அச்சத்துடன் பயின்று வருவதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ள நிலையில் மாணவிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள கருப்பூரில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 3,500 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வரும் நிலையில் விடுதிகளில் மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். தொடர் மழையால் சிதிலமடைந்த நிலையில் இருந்த விடுதி கட்டடத்தின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்துள்ளது. அப்போது அருகிலிருந்த மாணவிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டடங்களில் பராமரிப்பு பணிகள் செய்து மாணவர்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக தங்குவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோயம்புத்தூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான தற்காப்பு கலையான கராத்தே போட்டியில் பதக்கங்களை குவித்து நாகையைச் சேர்ந்த வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோயம்புத்தூரில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட சுமார் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் விழுந்த மாவடி தனியார் பயிற்சி சார்பில் பங்கேற்ற மாணவர்கள் குமித்தே, கத்தா மற்றும் டீம் கத்தா பிரிவுகள் நடைபெற்ற போட்டியில் 16 தங்கப்பதக்கங்கள், 7 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 4 வெண்கலப் பதக்கங்கள் உள்ளிட்டவற்றை தட்டிச் சென்றனர். திருமண நாளில் 1,000 மரக்கன்றுகளை நட்ட புதுமண தம்பதிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருச்சி மாவட்டம் வயலூர் பகுதியில் மனோஜ் தர்மர் திவ்யா தம்பதியினரின் திருமண விழா நடைபெற்றது. திருமணம் முடித்த கையோடு 1,000 மரக்கன்றுகளை நட்டு தனது சமூக கடமைகளை நிறைவேற்றினர். லட்சக்கணக்கில் செலவு செய்து ஆடம்பரமாக திருமண விழா நடந்து வரும் நிலையில் இவர்களைப் போன்று இயற்கை மீது அலாதி அக்கறை கொண்ட தம்பதியினர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். உறவினர்களை அழைத்து விருந்து வைத்து திருமண விழாவை நடத்தி வரும் காலத்தில் தங்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கும் நாளிலேயே நேரடியாக சென்று 1,000 மரக்கன்றுகளை நட்டு மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் மனித வளத்தை மரம் காக்கும் என்ற ஆழமான கருத்தையும் இத்தம்பதிகள் உலகிற்கு உணர்த்தியுள்ளனர்.
சாத்தூரில் அரசு கூட்டுறவு சொசைட்டி வளாகத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த கிணற்றை காணவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாத்தூர் பைபாஸ் அருகில் உள்ள வெம்பக்கோட்டை ரோட்டில் அரசு ஊரக தொழில்துறைக்கு சொந்தமான தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டுறவு சொசைட்டி அலுவலகம் மற்றும் குடோன் வளாகம் உள்ளது. இந்த வளாகத்திற்குள் சுமார் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிணறு இருந்து வந்தது. இதனை இரவோடு இரவாக மண் மற்றும் கட்டிட இடுபாட்டு கற்கள் கொட்டி மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. மழைநீர் வடிவதற்கு ஆதாரமாக இருந்த கிணறு மூடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கின்றனர். ஊரக தொழில்துறைக்கு சொந்தமான ஒரு கிணறு இங்கே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இந்த கிணறு வந்து இங்கே சுற்றி இருக்கிற ஒரு 1000-1500 வீடுகளில் உள்ள போர்களுக்கு ஈல்டு கொடுக்குற மாதிரி, அதாவது நீர்வரத்து கொடுக்குற மாதிரி இந்த கிணறு வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வசதிக்காக இந்த கிணத்தை வந்து இரவோடு இரவாக மூடிட்டாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. இந்த கிணறு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற தண்ணி அத்தனையுமே இந்த கிணத்துக்குள்ளே போயிடும். இந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி பண்டல் வைக்கக்கூடிய ஒரு குடோன் இருக்குது. இப்போ இன்னும் கூடுதல் மழை பெஞ்சா அந்த குடோனுக்குள்ள தண்ணி போயிடும். இந்த கிணறு இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் கிணத்துக்குள்ள போயிடும். சென்னையில் பெய்த தொடர் மழை நீங்கி இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. சென்னையை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தில் 2 பேருக்கும் நவம்பரில் 20 பேருக்கும் டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் 120 பேர் வரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சலின் பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்கிறார் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன். குறிப்பாக இது வந்து எல்லாரும் வந்து நினைப்பாங்க தட்டணுக்களை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது, அதுவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன், அது ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். ஆனால் நமக்கு பார்க்க வேண்டியது ஹெமட்டோக்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அணுக்களின் அடர்த்தி. அந்த அடர்த்தியை மட்டும் வந்து நம்ம 35-40% அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீராகாரம் வெளியேறவில்லை என்பது தெரிய வரும். காய்ச்சல், தலையின் பின்பகுதியில் வலி, சோர்வு ஆகிய அறிகுறிகள் தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றும், எக்காரணம் கொண்டும் மருந்தகங்களில் நேரடியாக மருந்து வாங்கி உட்கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ஆரம்ப கட்டத்திலோ இல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படியோ நீராகாரங்களை எடுத்துக்கொள்வது இதுக்கு பியூர்லி சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ட்ரீட்மெண்ட்னு கிடையாது. அவருடைய யூரின் அவுட்புட் சரியாக இருக்கணும், அவருடைய ரத்த கொதிப்பு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், அவருடைய நினைவாற்றல் நன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு தேவையான மருந்துகளை, குறிப்பாக காய்ச்சலுக்கு குறைக்க வேண்டிய பேராஸ்டமால் போன்ற மருந்துகளை கொடுத்து வருகின்ற பொழுது அவர் நில நிலைமைக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நம்மை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுதல், தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட டெங்கு தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்தல் கட்டாயம் என்று கூறும் தேரணி ராஜன், முறையான சிகிச்சை எடுக்காவிடில் உயிரிழப்பு ஏற்படும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஓமலூர் அருகேயுள்ள சென்றாய பெருமாள் கோவிலின் சுவாமியின் நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவிலின் ஓட்டை பிரித்து இறங்கி கொள்ளையடித்த கும்பல் குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள பச்சனம்பட்டி ஊராட்சியில் உள்ள பணங்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது சென்றாய பெருமாள் கோவில். இந்நிலையில் வழக்கம்போல் நேற்றிரவு பூஜை முடிந்ததும் கோவிலை பூட்டிவிட்டு அர்ச்சகர் முரளி வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் நடை திறப்பதற்காக கோவிலுக்கு சென்று பார்த்தபோது மூலவர் அறை பூட்டு உடைக்கப்பட்டு சுவாமி கழுத்தில் இருந்த திருமாங்கல்யம், கிரீடம், தங்க காசுகள் என மொத்தம் 30 சவரன் நகைகள், 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த 9000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். திருட்டு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் குறித்தும் ஆய்வுகள் செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி குளச்சலில் துர்நாற்றம் வீசுவதாக மீனவ மூதாட்டி செல்வமேரியை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்ட சம்பவம் தொடர்பாக பேருந்து நடத்துனர் மணிகண்டன், ஓட்டுநர் மைக்கேல் மற்றும் நேர காப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை போக்குவரத்துத்துறை பொதுமேலாளர் தற்காலிக பணிநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார்.
மூதாட்டியை இறக்கிவிட்ட சம்பவம் தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி 15வது வார்டில் நம்மாழ்வார் விவசாயம் சங்கம் சார்பில் ஏழை எளிய சிறார்களுக்கு இலவச சிலம்பம் பயிற்சி பள்ளி புதிதாக தொடங்கப்பட்டது. இதில் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகள் விமான நிலையங்களில் தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பரிசோதனை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராபிட் பரிசோதனை 3,400 ரூபாயிலிருந்து 2,900 ரூபாய்க்கும் RT-PCR கட்டணம் 700 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கும் குறைக்கப்பட்டுள்ளது. பிரேசில், பங்களாதேஷ், ஐரோப்பிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 11 நாடுகளிலிருந்து வரும் பயணிகளிடம் கட்டாயம் கொரோனா பரிசோதனை எடுக்கப்படுகிறது. அட்ரிஸ்க் நாடுகள் மற்றும் நான் ரிஸ்க் நாடுகளிலிருந்து வந்த பயணிகளிடம் உத்தேச முறையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கும் நேரத்தை குறைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பயணிகள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகே கோழியை விழுங்கிய மலைப்பாம்பை தீயணைப்புத்துறையினர் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகே உள்ள ஆலத்தூர் மேடுகாடு பகுதியில் பண்ணை தோட்டம் வைத்து நடத்தி வருபவர் தாஜுதீன். இவரது தோட்டத்தில் நாட்டுக்கோழி மற்றும் புறாக்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் இன்று மலைப்பாம்பு ஒன்று பண்ணை தோட்டத்திற்குள் நுழைந்து கோழிகளை விழுங்கி மயக்க நிலையில் கிடந்துள்ளது. இதனைக் கண்ட தாஜுதீன் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை நகராட்சி பொறியாளரின் 9 வங்கிக் கணக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் ராணிப்பேட்டை நகராட்சி பொறியாளராக பணியாற்றி வரும் செல்வகுமாரின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 500,000 ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் நில ஆவணங்களை போலீசார் கைப்பற்றிய நிலையில் அவர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் 9 வங்கிக் கணக்குகள் மற்றும் வங்கி லாக்கர்கள் உள்ளிட்டவை லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் பொறியாளர் செல்வகுமார் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சின்னமனூர் அருகே வினோதமான முக அமைப்புடன் சுவாசிக்க மூக்கு இல்லாமல் பிறந்த ஆட்டுக்குட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மார்கையன்கோட்டை கிராமத்தில் சக்திவேல் என்பவர் ஆடு வளர்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் சக்திவேலுக்கு சொந்தமான ஆட்டு மந்தையில் வெள்ளாடு ஒன்று 2 ஆட்டுக்குட்டிகளை ஈன்றுள்ளது. அதில் 1 ஆட்டுக்குட்டி வினோதமான முக அமைப்புடன் 2 கண்களும் நெத்தியில் ஒரே இடத்தில் அமைந்தவாறு பிறந்துள்ளது. வினோதமான முகத்துடன் பிறந்த இந்த ஆட்டுக்குட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து வருகின்றனர். கோடுவாஞ்சேரி அருகே அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டுப்போன சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த வெள்ளாஞ்சேரி தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர் ஹேமத்ராஜ் தங்கி வருகிறார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு தனது இருசக்கர வாகனம் திருடு போனது என்று புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சியில் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் நகரம், மொரப்பூர், பெத்தூர், கொளகம்பட்டி, சின்னாங்குப்பம், நெருப்பாண்டகுப்பம், அக்ரஹாரம், எட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு நிலவியது. காலை 9 மணி வரை பனிமூட்டம் குறையாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனா்.
மேலும் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனி பொழிந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் சென்றன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரின் பல்வேறு இடங்களில் மாடுகள் கேட்பாரற்று திரிவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். எனவே சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மக்களின் பல நாள் கோரிக்கையான இறந்தவர்களை எரியூட்டும் மின்மயானம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிதாக திறக்கப்படவுள்ள மின்மயானத்திற்கு அலங்கார மின்விளக்குகள் அமைத்து திருவிழா போல அலங்கரித்திருப்பது கொடைக்கானல் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணகுடி அருகே சங்கனாபுரம் கால்நடை மருத்துவமனைக்கு ஊழியர்கள் சரியாக பணிக்கு வராததால் கால்நடை வளர்ப்போர் அவதியடைந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே உள்ள சங்கனாபுரம் கிராம மக்கள் கால்நடைகள் வளர்ப்பதை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் முறையாக பணிக்கு வருவதில்லை என அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர் மழையால் கால்நடைகள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகியுள்ள நிலையில் அவைகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் இறந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவமனை கட்டிடம் பராமரிப்பின்றி மோசமாக காணப்படுவதால் மருத்துவமனையை புதுப்பித்து உரிய மருத்துவர்கள் பணியாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.